ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹேர் கண்டிஷனர்ஸ் மற்றும் ஹேர் சீரம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு எப்படி சிம்பிளான ஹேர் கண்டிஷனர்ஸ் ஹேர் சீரம்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதனால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. கடையில் வாங்குற பொருட்களில் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருக்கிறதுனால நிறைய பேர் பயப்படுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான பொருள்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வடித்த தண்ணி, ரைஸ் வாட்டர். இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட். ஸோ இது நல்ல ஹேரை ஸ்கேல்பம் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரைஸ் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் சாப்பாடு வடிப்பாங்க இல்லையா, அந்த வடித்த தண்ணியை எடுத்து ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், எதுவுமே அதில் ஆட் பண்ணாமல் வெறுமனே தண்ணியை ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனராக யூஸ் பண்ணலாம். எப்படி, நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதே, அதுலேயே அந்த ரைஸ் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணாலே போதும், நல்ல கண்டிஷனராக யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறது மூலியமாகவும் இதை ஹேர் சீரமாக யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, கரி லீஃப் வாட்டர் அரல்ஸ் இந்த கறிவேப்பில் வாட்டர் வச்சு நம்ம ஒரு ஆரோசல் இல்லை சீரம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் அளவுக்கு கறி லீஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு 200 ml சோக் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணணும். எவ்வளோ அளவுக்கு பாயில் பண்ணணும், எடுக்கிற தண்ணி பாதி அளவுக்கு குறையிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம செக்ஷன் செக்ஷனாக ஹேரை பிரித்து நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்கேல்ப்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும், ஹேர்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். இந்த வாட்டரை வந்துட்டு ஹேர் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம், அதே போல் வந்து கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஷாம்பு போட்டு குளிச்ச அப்புறமா அந்த தண்ணியை வச்சு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும், நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது மெயினாக எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹேர் க்ரோத்துக்காகன்றதை விட வந்து ஹேரோட டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் சீரம்ஸும் கண்டிஷனர்ஸும் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கண்டிஷனர்ஸை விட இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே போல் மூணாவது கண்டிஷனர் பார்த்துட்டிங்கன்னா, கோகோனட் மில்க் யூஸ் பண்ணலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து அதை வந்துட்டு வெறுமனே ஹேர் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஹேர் சீரமாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிசு பிசுப்பு தன்மை ஜாஸ்தின்றதுனால இதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு தலை குளிச்சு இன்னும் சாஃப்ட் ஆகல ஹேர் அப்படின்ற பட்சத்தில் சாதாரண கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஹேர் கண்டிஷன் ஆகும், சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.